other than the press meter. I'm doing some interesting work now. The press could share Panlanda in the press meter. Largo, you know me as a director. For recent therapy acting start panirga. So I just want to take you through a little journey. This is my 40th year. Napada Varsham film industry when the 78 la join panna. I started off as a cinematographer, as an assistant cinematographer. The first film na work pannadhu 16 vayasu Telungula. Cameraman K.S. Prakash, Raghavendra Rao sir direction, Sridevi heroine, 78 la shooting adhu. Adhukapram Vijaya Vahini studio la apprentice a join panna. Then with cameraman Williams, Balakrishnan. Worked with different cameramen. இது தான் வாழ்வே மாயம். பாலய சார் கூட இருக்கும்போது அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தேன். இதில் ரஜினி சார் கூட தீ படம் ஸ்ரீலங்கா ஷூட்டிங்கில் அந்த ரெட் சர்க்கிள் அவர் இருக்கார். த ரெட் சர்க்கிள் புல்லிங் த ட்ராலி இஸ் மீ, இஸ் 20 இயர்ஸ் ஓல்ட். இது சிவாஜி சார் கூட மருமகள் படம் ஷூட் பண்ணும்போது 1985ல இதில் ஷூட்டிங் சிவகுமார் சாரும் ரேவதி ஆக்ட் பண்ணுது. இது மருமகள் படம். இது விடுதலை படம், சிவாஜி சாரும் ரஜினி சாரும் ஆக்ட் பண்ணுது. அண்ட் திஸ் அஃப்கோர்ஸ் 86 ஐ காட் மேரிட் டு ரேவதி. வி ஹேட் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் லைஃப் அண்ட் டிசைடட் டு கோ அபார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டெலிவிஷன் சீரியல்ஸ் பண்ணோம். இது பேபி ஷாலினி வச்சு அம்லுன்னு ஒரு தூர்தர்ஷனுக்கு ஒரு சீரியல் பண்ணோம். அடி லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ், ஆட் ஃபிலிம்ஸ். இது இந்தியாஸ் ஓன்லி வால்கேனோ இன் பேரன் ஐலண்ட், அந்த மாதிரில ஷூட் பண்ண டாக்குமெண்ட்ரி. இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்த சென்டினல் ஐலண்ட் இன் ஆண்டமான்ஸ், அங்கேயும் நான் போய் ஷூட் பண்ணியிருக்கேன். மத்த ஃபியூ இண்டியன்ஸ் ஹவ் ஆக்சுவலி சீன் த சென்டினலிஸ் ஃப்ரம் அபவுட் திஸ் டிஸ்டன்ஸ். இப்போ நியூஸில் வர மாதிரி தே ஆர் வெரி வெரி ஃபாண்ட் ஆஃப் கோகனட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் டு கிவ் தம் கோகனட்ஸ் அண்ட் நெயில்ஸ். அந்த நெயில்ஸ் அவங்க தட்டி தட்டி தான் ஸ்பியர் பண்ணுவாங்க. தென் 92ல புதிய முகம் பண்ணேன், ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணேன். ஏஆர் ரஹ்மான் செகண்ட் ஃபிலிம் அஸ் அ மியூசிக் டைரக்டர். அதுக்கப்புறம் நிறைய டெலிவிஷன் சீரியல் பண்ணேன். அப்புறம் மித்ர மை ஃப்ரெண்ட் ஒரு இங்கிலீஷ் படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் விச் ரேவதி டைரக்டட். அந்த படம் 3 நேஷனல் அவார்டு வந்தது, இன்க்ளூடிங் ஆஸ் அ ப்ரொடியூசர். அப்துல் கலாம் சார் கிட்ட இருந்து நேஷனல் அவார்டு வாங்கினேன் 2002ல. தென் ஐ காட் பேக் இன் டு டூயிங் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி குவைட் அ பிட். அண்ட் சமீபத்தில் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் அகெயின். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மலையாளத்தில் சோலோ வித் துல்கர் சல்மான். அப்புறம் தானா சேர்ந்த கூட்டம் வித் சூர்யா அண்ட் ஜுங்கா வித் விஜய் சேதுபதி. இப்போ ரீசெண்டாக பரத் கூட காளிதாஸ் முடிச்சிருக்கேன். ஐ எம் ஆக்டிங் இன் அ ஃபிலிம் கால்ட் பொன் மாணிக்கவேல் வித் பிரபுதேவா. மலையாளத்தில் பிருத்விராஜ் டைரக்ஷன், மோகன்லால் கூட லூசிஃபர் இப்போ ஒரு படம் முடிச்சிருக்கேன். அடங்கு மாறுவில் ஒரு ஒன் டே ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜெயம் ரவியோட. அது ஐ திங்க் 21st ரிலீஸ் ஆகுது. திஸ் இஸ் டைரக்டர் வெங்கட், அவர் கூட 4G ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஜிவி பிரகாஷ் கூட. தானா சேர்ந்த கூட்டம், சோலோ, காளிதாஸ், சேதுபதி, ஜுங்கா. திஸ் டைரக்டர் ஆக்டர் டைரக்டர் பிருத்விராஜ் ஃபார் காலி லூசிஃபர், சுரேஷ் கோபி, மோகன்லால். இது இல்லாமல் ஐவ் டன் நான் மீடியா நிறைய பண்ணியிருக்கேன். நான் 3 ரெஸ்டாரண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். கிரிம்சன் சக்கரா, அசூரி பே அண்ட் பீச் கிளப்னு சொல்லி, காந்தி நகர் அடையார்லேயும் நீலாங்கரையிலையும். தி அதர் திங், சினிமா இல்லாமல் ஐ ஹவ் ஆக்சுவலி டிசைன்ட் டாய்லெட்ஸ் ஃபார் விமன் அவுட் ஆஃப் ஓல்ட் ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ். 20-foot கண்டெய்னர் எடுத்துட்டு ஐ மேட் இட் இன் டு 5 பாத்ரூம் யூனிட் டாய்லெட் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ இன்சைட் யூ ஹாவ் அ பாட்டி, வாஷ் பேசின் அண்ட் அ ஷவர். ஸோ உமன் கேன் ஹாவ் அ பாத் இன் ப்ரைவசி.
இது யாரும் சொல்லி பண்ணல, ஐ ஜஸ்ட் டிட் இட் அவுட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஐ ஃபீல் தட் விமன் நீட் அ பிளேஸ் வேர் ஐ கேன் ஹேவ் அட்லீஸ்ட் அ பாத் அண்ட் ப்ரைவசி. இது நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கொண்டு போனால் தேர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல். ஃபைனலி அந்த ரெண்டு மூணு வாட் ஐ ஹவ் டன் ஹஸ் பின் பிக்ட் அப் பை அன் என்ஜிஓ. கும்பகோணம் பக்கத்தில் மஞ்சக்குடி கிராமத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தி அதர் திங் ஐ டூ இஸ் டிராஃபிக் பிளானிங் ஃபார் சென்னை போலீஸ். நான் கூகுள் மேப்ஸில் ஒர்க் பண்ணிட்டு ஐ கிவ் தம் ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ், ஒன் வேஸ் எப்படி பண்ணலாம், சில டிராஃபிக் லைட் க்ளோஸ் பண்ணால் எப்படி டிராஃபிக் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். த ஃபஸ்ட் ஐடியா ஐ கேவ் தம் வாஸ் அரவுண்ட் ராஜ்பவன். ராஜ்பவன் முன்னாடி பார்த்தீங்கன்னா யூ ஹேட் லாட் ஆஃப் டிராஃபிக் லைட்ஸ். இப்போ இந்த நீங்கள் பார்க்குற இதில் லாட் ஆஃப் டிராஃபிக் லைட்ஸ் இது, அது எல்லாமே டோட்டலாக ஒன் வே பண்ணதுனால இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் 10 மினிட்ஸ் யூ குட் கோ த்ரூ த ஜங்ஷன் இன் அபவுட் 2 மினிட்ஸ். யூ ஆர் ட்ராவலிங் அபவுட் 1-1.5 kilometers எக்ஸ்ட்ரா, பட் யூ ஆர் ஏபிள் டு சேவ் ஆன் டைம் அண்ட் பெட்ரோல். லைக் ஐ வாஸ் டெல்லிங் அ ஜர்னலிஸ்ட் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் பேக், ஐ மஸ்ட் ஹவ் சேவ்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் சென்னை 300-400 crores இன் பெட்ரோல் அண்ட் டீசல். நோபடி ஈவன் நோஸ் அபவுட் இட். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 6-7 இயர்ஸ் ஆச்சு. அதே இருந்தால் இப்போ ஈசிஆரில் வரும்போது பிஃபோர் யூ ரீச் திருவாமியூர் பஸ் ஸ்டாப் யூ டேக் அ லெஃப்ட். தட் இஸ் அனதர் ஐடியா கேவ் தம். ஏன்னா திருவாமியூர் பஸ் ஸ்டாண்டில் வரும்போது எவ்ரி திங் வாஸ் கெட்டிங் ஜாம் தேர். ஐஐடி ஃப்ளைஓவர் ஒன் வே இருந்தது, ஐ சஜஸ்ட் தட் தே மேக் இட் 2-way. அதனால் அங்கே டிராஃபிக் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆந்திர மாநில சபா கிரீன்வேஸ் ரோட் ஜங்ஷன் டிராஃபிக் லைட் இருக்கும்போது தேர் ஷுட் பி ஹியூஜ் பேக்லாக் ஆஃப் டிராஃபிக் அப் டு மலர் ஹாஸ்பிட்டல். அந்த டிராஃபிக் லைட் நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் டிராஃபிக் இப்போ ஸ்மூத்தாக போகுது அங்கே. ஸோ சிம்பிள் ஐடியாஸ் இந்த மாதிரி ஆஸ் அ சிட்டிசன் ஐ ஹவ் கான். இதோ டைடல் பார்க் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைடல் பார்க் இஸ் த மோஸ்ட் கன்ஜஸ்டட் ஜங்ஷன் இன் சென்னை டுடே. அந்த ஈவினிங் டைம் மார்னிங் டைம் க்ராஸ் பண்ணால் டேக் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ். ஸோ ஐ கிவன் தம் அ சஜஷன் வேர் விதவுட் அக்வயரிங் எக்ஸ்ட்ரா லேண்ட், ஃப்ளைஓவர் கட்டாமல் எப்படி தே கேன் ஆக்சுவலி மேக் டிராஃபிக் மூவ் த்ரூ த ஜங்ஷன் இன் 2 மினிட்ஸ். இது பண்ணி ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஐ வெண்ட் அண்ட் மெட் த மேயர் அட் தட் டைம், கார்பரேஷன் கமிஷனர், போலீஸ் கமிஷனர். அவங்க சொன்னாங்க இல்லை தமிழ்நாடு ரோட்வேஸில் வருது. ஐ வெண்ட் அண்ட் மெட் த ரோட்வே செக்ரட்டரி. நதிங் ஹேப்பன், ஜஸ்ட் லைங் த. ஸோ ஐ வெண்ட் டு நியூஸ் பேப்பர் அண்ட் டோல் தம் ப்ளீஸ் புட் இட் இன் த நியூஸ் பேப்பர். அப்போ அது ஹோப்ஃபுல்லி த கவர்மெண்ட் வில் ரெஸ்பாண்ட். தேர்ஸ் பீ நோ ரெஸ்பான்ஸ் அட் ஆல் ஃப்ரம் தெம். தி ஃபர்ஸ்ட் திங் கவர்மெண்ட்ல என்ன, இஃப் யூ கோ டு எனி ஆஃப் தி ஒஃபிஷியல்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் இன் இட் ஃபார் யூ? நான் சொன்னேன் ஒன்றுமே இல்லை, ஐ ஜஸ்ட் டூயிங் இட் ஆஸ் அ சிட்டிசன். தே கான் ஃபிகர் அவுட் தட் சம்படி இஸ் கமிங் தேர் டு டூ சம்திங் அண்ட் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன். ஐ திங்க் ஒன் ஆஃப் த மைனஸஸ் ஐ எம் ஃபேஸிங் இஸ் மேபி இஃப் ஐ கோ அஸ் அ பிஸ்னஸ் மேன் ஆர் டேக் இட் அஸ் அ பிஸ்னஸ் ப்ரப்போசல் தேர் வில் பி மோர் ரெஸ்பான்ஸ். ஸோ ஐ ஹவ் பீன் டூயிங் திங்ஸ் குவாய்ட்லி இன் மை ஓன் வே, விதவுட் பப்ளிசிட்டி, விதவுட் கெட்டிங் மை நேம் இன்வால்வ்ட். ஐ ஹவ் கிவன் தம் அ பார்க்கிங் சொல்யூஷன் ஃபார் சென்னை சிட்டி கார்பரேஷன். டுடே they are getting about 3 or 4 crores a year. If they do this, they'll get almost 80-90 crores a year in parking revenue. That's also lying with them. This is a simple solution na kudutathu for actually crossing the road. Ipo anda periya irumbu bridge kattraanga, nobody uses it. Adhe badla if you do this prefabricated concrete slabs at ground level, people can actually walk at ground level and the traffic just goes up 7 feet and comes down. So anyway, if you take a prime example opposite the Saidapet court, and there is an iron bridge potirukanga, nobody was using that, they had to bring the traffic light back there. That whole money spent on that bridge is wasted. That's an ideal place. In the Madri, you can do it on OMR, you can do it on ECR for people to. So I give ideas and suggestions where the government can save money, they can use out of the box ideas and, you know, improve stuff. The other idea I gave them, which is they consider pretty far-fetched, is about metro pandranga. They're going to spend 84,000 crores on the metro. What I suggested is you actually look at making each station a 25-story building. You actually build a metro across the road, like you see, and instead of having it as a one-story station, make it a commercial 25-story building. The commercial value of those stations put together will pay for this entire metro. So the government will actually get a metro worth tens of thousands of crores free if they are able to utilize. Again, there is no extra land acquisition. Government already owns the roads. And technically it's possible. This is a picture from Japan. You can actually have a highway or you can have a train that goes through a building. It is not a issue at all technologically. So these are things that I feel government has got two things in their control. One is the power of the pen.
அவங்க டிசைட் பண்ணலாம் என்ன ரூல், எவ்வளோ எஃப்எஸ்ஐ, எந்த ரோடில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி அவங்க தான் எனி ஸ்டேட் எனி சிட்டியோட பிக்கஸ்ட் லேண்ட் ஓனர். ஸோ வித் தீஸ் டூ கவர்மெண்ட் கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி விச் கேன் பி யூஸ்ட் சோஷியல் காஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஆர் எனி அதர் திங் தட் இஸ் குட் ஃபார் த பீப்புள். கீப்பிங் ஆல் திஸ் ஐ வித் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஐ ஹவ் ஸ்டார்டட் அ நியூ திங்க் வாட் யூ ஆர் சீயிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் கால் கர்மா. பீப்புள் ஆஸ்க் மீ வை கர்மா. கர்மா பேர் வச்சது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்மா இஸ் அ நேஷ்னலி நோன் வேர்ட். எந்த ஸ்டேட்டில் போனாலும் கர்மானா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்ன கர்மா. கர்மா யூ கெட் இன் திஸ் பர்த். அண்ட் ஐ டிஃபர்ஸ் லைட்லி. ஐ பிலீவ் கர்மா நம்ம வீ கேன் சேஞ்ச் அ கர்மா டிபெண்டிங் ஆன் வாட் வீ டூ. ஸோ தி ஃபேமஸ் தி பாப்புலர் லைன் ஐ யூஸ் இஸ் லைஃப் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் டு அஸ், இஸ் ஹவ் வி ரியாக்ட் டு வாட் ஹேப்பன்ஸ் டு அஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கர்மா கேம் ஸ்டார்ட் பண்ணோம். கர்மா கேம் ஹேஸ் மல்டிபிள் ஆங்கிள்ஸ் டு இட். அ லாட் ஆஃப் இந்த ஜென்ரேஷன் இஸ் நாட் வெரி க்ளூட் ஆன் ஜென்ரல் நாலேஜ் அபவுட் இந்தியா. ஐ மீன் வீ ஆர் ஸ்டடிங், ஐ ஃபீல் வீ ஹேட் மச் மோர் நாலேஜ் அபவுட் தி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அ டான்சர்ஸ், அ கல்ச்சர், அ ஹெரிட்டேஜ், அ நேஷனல் லீடர்ஸ், அ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இப்போ இருக்க ஜென்ரேஷன் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் அண்ட் தே ஹாவ் லிட்டில் ஆக்சஸ் டு இட். ஸோ ஐ ஃபீல் தட் வீ கேன் டூ சம்திங் தட் வீ கேன் ரீச் அக்ராஸ் டு தென். அண்ட் இப்போ எல்லாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்துடுச்சு. ஷாப்பிங்காக இருக்கட்டும், ஃபுட் ஆர்டரிங்காக இருக்கட்டும், டிக்கெட் புக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ கர்மா டிசைட் பண்ணும்போது டிசைட் தட் ஆப் பேஸ்டாக பண்ணலான்னு. ஸோ கர்மா இஸ் பேசிக்லி அன் ஆப் பேஸ்ட் குவிஸ் ஷோ அண்ட் இட் இஸ் லைவ் ஸ்ட்ரீமிங். எல்லாரும் கவுன் பண்ணுங்க, கரோட்பதி கொடி ஷோன்னு பார்த்துருக்கீங்க. தேட் யூ ஆர் வாட்சிங் அமிதாப் பச்சன் டாக்கிங் டு அ பார்ட்டிசிபென்ட் இன் த ஷோ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் சிட்டிங் அண்ட் வாட்சிங். வி மைட் நோ த ஆன்சர், வி மைட் நாட் நோ தி ஆன்சர், பட் இட்ஸ் கிவிங் அஸ் நாலேஜ். பட் அட் சேம் டைம் வி ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ஷோ. மொபைல் அட்வான்டேஜ் என்னன்னா, ஆல் ஆஃப் அஸ் காட், ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் காட் அ ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு. இப்போ ஐ எம் ஏபிள் டு டாக் டு யூ டைரக்ட்லி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் அண்ட் ஆஸ்க் யூ க்வெஸ்சன்ஸ் அண்ட் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்ளை. இப்போ அதே ஃபோனில் இப்போ க்வெஸ்சன் வரும்போது நீங்கள் டேப் பண்ணால் போதும், நாலு க்வெஸ்சன் வரும், நாலு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வரும், அண்ட் யூ ஜஸ்ட் டேப் தி ரைட் ஆன்சர். ஸோ தட் இஸ் த பிக் அட்வான்டேஜ் ஆஃப் தி மொபைல் பிளாட்ஃபார்ம். மொபைல் பிளாட்ஃபார்ம் லார்ஜ் வால்யூம் இருக்குது, ஆல்மோஸ்ட் 300 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி. தேர்ட்லி, பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் தி டிஜிட்டல் சிஸ்டம் ஆஃப் பேடிஎம் ஆர் தி பேமெண்ட் மோட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டிமானடைசேஷன். அண்ட் ரிலையன்ஸ் ஜியோ வந்ததுனால டேட்டா ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஆக்சுவலி டூ அன் ஆப் வேர் யூ கேன் கெட் அக்ராஸ் லாட் ஆஃப் குட் மெசேஜிங் அக்ராஸ் இன் தட் சென்ஸ், நாலேஜ் அக்ராஸ். And 90% of our questions India based tha. But simple questions solnona, when did Madras become Chennai? Ethana perku theriyunga? 92 93 94 96, July 17 1996. Things like this that you know, that you almost know, and it is nice. It's a fun thing. Our family kuda okanda valiyadum bo, it's something nice to talk about. And most important, a lot of North Indians who are also started playing, but avanga Tamil Nadu pathi theriyano. If I ask them a question, what is the statue next to Vivekananda Rock in Kanyakumari? 90% don't know. But before the end of the day, by the time the show is over, they will know something like that. They will know about Muthumalai Sanctuary, they will know about Velangani Temple. அதே மாதிரி சவுத்தில் இருக்கிறவங்க தே வில் நோ அபவுட் கோல்டன் டெம்பிள், தே வில் நோ அபவுட் காசிரங்கா நேஷனல் பார்க். யூனோ, இட் இஸ் சம்திங் தட் யூ ஆர் ஷேரிங் நாலேஜ் அபவுட் அவர் கண்ட்ரி. ஐ ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் டுடேஸ் வேர்ல்ட் ஃபார் தேட் இன்ஃபர்மேஷன் டு பி ஷேர்ட். அண்ட் இஃப் யூ கேன் டூ இட் இன் சச் அ வே தட் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து விளையாடலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து விளையாடலாம். அண்ட் டெலிவிஷன் தேவையில்லை. நீங்கள் யூ கேன் பி ட்ராவலிங், யூ கேன் பி சிட்டிங் அஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் பி சிட்டிங் இன் த பாத்ரூம் அண்ட் பிளேயிங், waiting for a flight. Mobile gives, and the mobility gives, mobile gives us that mobility. So we have done a format where we do 3 games a day, 7 o'clock, 8 o'clock, 9 o'clock. We have an option of free and paid games. So you can play free games totally. You just
log on, download the app, log on at 7 o'clock and play the game. And whoever answers the maximum number of questions every day, they get prize money. Whoever answers maximum number of questions a week gets prize money. And we have actually done a tagline for this called Learn, Earn and Return. So they're actually ஏதாவது லேர்ன் பண்ணுறோம் ஆன் அ டெய்லி பேசிஸ் இப்போ டெய்லி த்ரீ ஷோஸ்னால் 13 into 3, 39 குவஸ்டின்ஸ் கேட்குறோம் அபவுட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இஃப் யூ ஆன்சர் ஆர் குவஸ்டின்ஸ் ரைட், யூ ஹவ் அ சான்ஸ் டு ஏர்ன் அண்ட் வின் சம் மனி. அண்ட் த தேர்ட் ஆஸ்பெக்ட் டு திஸ் இஸ் வி ஆர் லுக்கிங் அட் ஆக்சுவலி ஹெல்பிங் என்ஜிஓஸ் அண்ட் அதர் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஸ் தி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பில்ட் அப். ரைட் நவ் வி ஆர் டூயிங் இட் ஆஸ் ஒன் ஆஃப். That will come into almost a monthly or a weekly kind of thing. The first organization help another Arunodaya and our organization irukku Roypurathile. They pick up street children who are abused and from bonded labor, and they give them education, give them a night shelter. So things like that. So it becomes something that gives me a platform. Like I mentioned, the reason I told you about my traffic and toilets is I am somebody who wants to try and reach out and give as many solutions as possible. Simple solutions that the government can do, NGOs can do, private citizens can do, all of us can do. So it can either be done quietly like I've been doing all this while, or can come out in the open. இதெல்லாம் நிறைய work பண்ணிருக்கேன் on education, how we can improve our schools, how we can improve our cooperation schools. Fishing villages-க்கு எப்படி நல்லா தண்ணி கொடுக்கலாம், ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அவர் ரோட்ஸ், வாட்டர், சானிடேஷன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அண்ட் த சேடஸ்ட் பார்ட் இஸ் இது கவர்மெண்ட் அஃபிஷியல் கொண்டு போனோம்னா யூ ஹாவ் டு மேக் தி எஃபர்ட். ஐவ் கான் அண்ட் ஸ்டூட் அவுட் சைட் செக்ரட்டரி அட் வெலே ஸ்டாண்டிங் இன் கியூ ஆஃப் 100 பீப்புள் போயிரு செக்ரட்டரி பார்க்கறதுக்கு. அண்ட் ஐ ஆம் நாட் கெய்னிங் எனி திங் அவுட் ஆஃப் இட். இட்ஸ் சம்திங். Sometimes it is very humiliating, but I have done it because I feel that the end is worth it. So Secretary Poninga, they know there's a salt and pepper old man who comes with crazy projects once in a while, hoping that it will work. So I want karma also to be something that is not totally a game in that sense. There should be gaming in it, there should be fun in it. There should be earning in it. People need to get something out of it. At the same time, we do something socially that is good for our city, our state, our country. Other than that, I think there are a few more slides. I'll just... This is something I designed again. And out of the box, I went to Kerala and designed a houseboat. This is the inside of the houseboat. நிறைய நேச்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். இதெல்லாம் சென்னை ஃபோட்டோகிராஃப்ஸ், ஹொரைசன். Just trying to do a live game show for you in the next 5 minutes. Before that, any questions, I'll be more than willing to. My Karma. Yeah, My Karma. எதுக்கு போட்டோம்னா, கர்மா, there are about 150 apps on, it's very difficult to find Karma Yoga, Karma Food, Karma, அது இருக்கு. அதனால் மை கர்மா. அந்த ஷோ கூட இட்ஸ் அபவுட் மை கர்மா. பிளேயிங் த கேம் இஸ் அபவுட் ஹவு ஐ கேன் சேஞ்ச். எஸ், ஆமாக்கா. No, free, na, you don't pay for taking part. We have a 9 o'clock show daily. Per question, we charge 2 rupees. We need to have a revenue model. At the end of the day, it can't be a social service kind of thing. It has to have a revenue model. We need to do NGO, we need to do all that. So we have worked out a fair pattern where people who don't want to pay can still play and win money. And people who are paying also can win money, which will be probably be a little more than what the free game offers. So it's open for all kinds of... There's no advertising revenue as of now. So it has to generate revenue from the subscription lender. So that is the, yeah. Yeah, right now I'm doing it. And we have a couple of youngsters who help us with the content who... So Sonna Madri, 90% of questions India Patti Da.
வெரி ஃபியூ சயின்டிஃபிக் குவஸ்டின்ஸ் வி ஆஸ்க், பட் மோஸ்ட் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தீங்க கிளிப்பு. ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர், ஐ பிலீவ் வெரி வெரி ஸ்ட்ராங்லி இன் இண்டியா. ஐ பிலீவ் தெர் இஸ் அ லாட் மோர் திஸ் கண்ட்ரி கேன் அச்சீவ், அண்ட் கர்மா இஸ் மை வே ப்ராபப்ளி ஆஃப் ட்ரைங் டு அச்சீவ் தட். இல்லை இல்லை, பத்து செகண்ட் இருக்கு, ஜஸ்ட் ட்ரெய்லர் ட்ரீசர் மாதிரி. ஈச் குவஸ்டனுக்கு 10 செகண்ட் இருக்குது ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் மோர் தென் இனஃப் டைம். 10 செகண்ட் மேலே போட்டால் எல்லாம் கூகுள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ வேறு வேறு ஆர்கனைசேஷன் சம் வி வென் வி டிசைடட் டு டூ தேட் வி செக் வித் பீப்புள் வி நோ இன் த என்ஜிஓ ஸ்பேஸ். அவங்க சொன்னாங்க திஸ் இஸ் அ கிராஸ் ரூட் ஆர்கனைசேஷன் ராய்புரத்தில், தேர் டூயிங் குட் ஒர்க். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அருணோதாய்க்கு வி ஃபெல் தட் வித் இஸ் எதுங்க பண்றாங்களா அவங்க? பண்ணல கண்ட்ரி. தெர் இஸ் சோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் கேன் பி கிவன் டு தி கண்ட்ரி. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஐ ஃபீல் தே நீட் டு நோ மச் மோர் அபவுட் அ கண்ட்ரி. எந்த யங்ஸ்டர் கிட்ட போய் கேட்டாலும் யூ ஆஸ்க் ஹாஃப் த குவஸ்டின் தட் ஐ வில் ஆஸ்க் யூ டுடே, யூ தே வில் நாட் ஆன்சர். சிம்பிள் திங்ஸ் தட்ஸ் அபவுட் நேதாஜி, அபவுட் காந்திஜி, அபவுட் பிளேசஸ், அபவுட் ஃபோர்ட்ஸ், அபவுட் எனி கைண்ட் ஆஃப் திங். அதான் சொல்கிறேன், தெரியணும் சார். அது நம்ம நாட்டை பற்றி தெரியறதுல என்ன வயவி. அசாம், ஒரிசா, நாகாலாந்து, தே ஹவ் ப்ராட் குவிஸ் ஷோஸ் அண்டர் கேம்பிளிங். வேற சுப்ரீம் கோர்ட் ஹஸ் வெரி கிளியர்லி செட் இட்ஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில், நாட் அ கேம் ஆஃப் சான்ஸ். ஓகே, இது கேபிசி காமன்வெல்த் ரோட் பற்றி வரும்போது நிறைய பேர் கோர்ட் போனாங்க, சேயிங் தட் யூ ஷுடன்ட் அலோவ் கேபிசி, ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்கன்னு. பட் தே வென்ட் டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிளியர்லி செட், சுப்ரீம் கோர்ட் ஹஸ் நாட் ஓன்லி செட் கேம் ஆஃப் ஸ்கில் குவிஸ் ஷோஸ், தே செட் ரம்மி இஸ் அ கேம் ஆஃப் ஸ்கில், they have said horse racing is a game of skill. But these four states in their assemblies they have rules that say that they don't allow it. So that's why clearly mention பண்றோம் அந்த நாலு ஸ்டேட்ல இருந்து விளையாட கூடாதுன்னு. No, we can't go and fight with the government. That is up to the people there to say that, you know, they want to take part of. No, but that is something we can't do. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. தட்ஸ் சம்திங் தட்ஸ் கவர்மெண்ட் ஹஸ் டிசைட், அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் டிசைட் பண்ணது அது. ஸோ அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் என்ன பாப்புலேஷன் இருக்குது சார் இந்தியாவில், அது அந்த இஷ்யூ கிடையாது. அது எது சார்? ஆமாம் ஹவுஸ் போட்ஸ். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளாவோட பியூட்டி, பேக் வாட்டர்ஸோட பியூட்டி, அதோட வியூ. நீங்கள் ஆக்சுவலாக பழைய ஹவுஸ் போட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓலையில் கட்டியிருக்கோம், இந்த விண்டோ எவ்வளோ சைஸ் தான் இருக்கும், ஃபுல்லாக பார் விண்டோவாக இருக்கும். ஸோ த ஹோல் பியூட்டி, நம்ம ஹவுஸ் போட்டில் போகிறதே ஹாலிடேக்கு தான் போகிறோம். போகும்போது இட் ஷுட் ஹாவ் லார்ஜ் கிளாஸ் விண்டோஸ் தட் யூ கேன் சீ தி அட்மாஸ்ஃபியர். ஸோ ஆக்சுவலாக டிசைன் பண்ணுற முன்னாடி நான் போய் அங்கே ஹவுஸ் போட்டில் தங்கி வாட் ஆர் த மைனஸஸ் அங்கே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் போட்ஸில் பார்த்து, செகண்ட் நைட் எங்கேயாவது போய் பார்க் பண்ணால் கொசு கடிச்சு அது கில் யூ. You can't sit outside. Another decide the entire AC should be, I mean boat should be air conditioned. Third, drinking water is a major problem. Another design பண்ணும்போது boat லே water treatment system போட்டேன், RO plant. So lake water it used to take and make it drinking water. Things like that. And normal house boats are single deck இருக்கும், அது double deck இருக்கு, and a view better இருக்கும். So I'm not a designer, I'm not an engineer. I'm a college dropout from Loyola. So it is fun doing these things. I mean, doing something out of the box, doing creative. But my contribution, the reason I am having this press meet is I am going to come out with lot more ideas that can save. There's no point in sitting back and waiting for government or others to do it. I think all of us have to get in. So any of these ideas that on education, on transport, on other, I'm going to be more vocal about it. I'm going to talk about it. I'm at an age where I have nothing to lose. I don't have a wife, I don't have children, I have no responsibilities. So my life is something I can afford to spend time on this. Let me leave a mark behind when I go.
இல்லையே, கர்மா மதம் கிடையாது, கர்மா ஜெனரல். நான் என்ன சேரல பிஜேபியில், பட் ஐ ஹவ் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் ஃபார் மிஸ்டர் மோடி, இஃப் ஹீஸ் வில்லிங் டு லிசன். அந்த எல்லாருக்கும் பொதுவான சார் இது. இப்போ இருக்கிற ஐ சே 50% ஆஃப் வின்னர்ஸ் ஆர் முகமது அண்ட் ஷோயப் அண்ட் முதாசிர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். இட்ஸ் கோட் நதிங் டு டு வித் ரிலிஜியன். வெர்த்து வெர்த்து போல. ஐ லைக் டு அப்போ மென்ஷன் பண்ணேன், இட் இஸ் வர்த் இட். நான் சொன்ன மாதிரி, இஃப் ஐ எம் ஏபிள் டு சேவ் சிட்டிசன்ஸ் ஆஃப் சென்னை 300-400 crores, வை நாட் சார்? ஐ எம் ஸ்பெண்டிங் ஹாஃப் அன் ஹவர் ஆஃப் மை டைம். அந்த டைடல் பார்க், ஐ ஸ்டில் ஃபீல் தட் யூ ஜேர்னலிஸ்ட் ஷுட் ஹெல்ப் மீ டு இம்ப்ளிமெண்ட் இட். இட்ஸ் அ சிம்பிள் சொல்யூஷன், இட் வில் சேவ் ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். இந்த ஐடி ஒர்க் பண்ணுறவங்க, தே ஆர் சிட்டிங் 15 minutes ஆன் அ மோட்டர் சைக்கிள், பிரீதிங் தட் பொல்யூட்டட் ஏர், கோயிங் கமிங், அது டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். ஆமாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் சேயிங், இது நான் கொடுத்தது 7-8 years பேக் சார். இது I have given it almost 8 years back. Appo no implement pannala. So in some way, if this has helped towards that implementation, I'm happy. Illa na solra par right example I gave you, Saidapet court ku opposite ne paarenga, the iron bridge potiruka, adu waste adu, you know, adu இல்லை. அந்த இடத்துல இது பண்ணலாம் சார். இப்போ ஆக்சுவலாக அங்கே டிராஃபிக், ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பிளாக்ஸ், இவங்க ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு டிராஃபிக் லைட் வரும்போது எல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க ரோடு. இவன் தட் பிளேஸ் இட் கேன் பி இம்ப்ளிமெண்டட். ஓமாரில் எங்கே வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லை. பெருங்குடியில், பெருங்குடியில் பாருங்கள், அங்கே ஃபுல்லாக ஜாம் ஆகுது அங்கே. ஸோ எனி ஆஃப் தீஸ் பிளேசஸ் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சார் ஃபியூச்சர் ஃபுல், ஃபியூச்சர் ஃபுல்லாக மொபைலில் இருக்குது சார். உங்கள் ஷாப்பிங் வந்துடுச்சாங்க, உங்கள் பேங்கிங் வந்துடுச்சாங்க. நாளைக்கு நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா ஸ்விக்கி போகிறீங்க, டிக்கெட் புக் பண்ணோம், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், நீங்கள் தியேட்டருக்கு படம் பார்க்கணுன்னா மொபைலில் புக் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு கம் டவுன் டு த ஆப். ஸோ ஆப் தி அட்வான்டேஜஸ், நீங்கள் எங்கே வேணாலும் ப்ளே பண்ணலாம். டிவி லிங்க் பண்ணால் அது ஏதாவது இடத்துல டிவி கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். மோடியோ, மோடி பிடிக்கும் நான் சொல்லி, மோடிக்கு நிறைய நல்ல ஐடியா வச்சிருக்கேன் சொன்னேன். நான் நான் மோடியை மீட் பண்ண ட்ரை பண்ணி 5 வருஷம் ஆகுது. நான் கட்கரை வரைக்கும் போயிருக்கேன். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், விச் வில் பெனிஃபிட் ஹோல் ஆஃப் இந்தியா. அதை வச்சு நான் மூவ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் காசு செலவு பண்ணி டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போய் அங்கே உட்காந்து ட்ரை பண்ணியிருக்கேன், முடியல இது வரைக்கும். எது அரசியல் என் ப்ராப்ளம் என்னன்னா, நான் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் மலையாளி. கேரளாவில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே 50 வருஷமா இருக்கேன். ஐ ஆம் நைதர் ஹியர் நார் தேர். நோ நோ, சி ஐ ஆம் நாட் எது சார். அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் பாதி நடக்காது. அந்த காலத்தில் நடந்த பாதி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனால் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி போய் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே, ஆ டோ, அந்த டைம் இந்த டைம் கம்பேர் பண்ணாதீங்க. நோ நோ, ஐ எம் வில்லிங் டு டூ வாட் எவர் இட் ரிக்வயர்ஸ் பொலிட்டிக்கலி. ஐ எம் வில்லிங் டு ஒர்க் வித் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அஸ் லாங் அஸ் இட் பெனிஃபிட்ஸ். எனக்கு அந்த இதே கிடையாது. இது கமல் சார் டசன்ட் வாண்ட் டு மீட் மீ, ரஜினி சார் டசன்ட் வாண்ட் டு மீட் மீ. ஐ ட்ரைட் மீட்டிங் போத் ஆஃப் தெம். I can only try. அவங்க மீட் பண்ண விரும்பலன்னா வாட் கேன் ஐ டூ? கட்சியில் சார் ஆல் தீஸ் ஐடியாஸ், ஐ ஹவ் காட் நத்திங் டு டூ வித் பொலிட்டிக்ஸ். இல்லையே, நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஐ நெவர் கிவ் அப் சார். ஐ ஹவ் நத்திங் டு லூஸ். இப்போ இது யாரும் அக்செப்ட் பண்ணல, இல்லை ரஜினி சார் என்ன மீட் பண்ணல, அதனால நான் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி நான் அங்கே போக போகிறது இல்லை. தீஸ் ஆர் ஐடியாஸ் தட் ஆர் குட் ஃபார் த பீப்புள். இதை வாண்டட் தே கேன் டேக் இட், இதை டோன்ட் வாண்ட் தே டோன்ட் டேக் இட். ஸோ ஐ டேக் இட் தட் வே. நான் ஒன்றும் லூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கர்மா, ஐ ஃபீல் த ரீசன் ஐ காட் இன் டு கர்மா, கர்மா இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் ஐ கேன் ஆக்சுவலி ரீச் பீப்புள் டைரக்ட்லி த மொபைல். நீங்கள் கேட்டீங்கல்ல எதுக்கு டிவி இருக்கும் போது மொபைல்னு. மொபைல் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் மீ டு யூ.
From me, the questions go to the server, from the server it comes to you. நடுவில் யாரும் கிடையாது, பொலிட்டிஷியன் கிடையாது, டிவி சேனல் கிடையாது, நோபடி கேன் ஸ்டாப். ஸோ ஆஸ் கர்மா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது தெர் இஸ் மச் மோர் ஆஃப் திஸ் குட் ஒர்க் இன்னும் ஐ கேன் ரீச் பண்ண முடியும், நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் பண்ண முடியும், என்ஜிஓஸ் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அது நல்ல பிளாட்ஃபார்ம் இது கர்மா. அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஐ ஹவ் ட்ரைட் டு மீட் போத் ஆஃப் தெம் ஓவர் த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், ஹேசன் ஹேப்பன்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்லை எல்லாத்துலேயும் இருக்கே, ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு எஜுகேஷன் டு எவ்ரி திங், ஃப்ரம் ஃபார்மிங் டு எவ்ரி திங் ஐ ஹவ் காட். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் பட் இட் இஸ் சிம்பிள், ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, எல்லாம் சிம்பிளாக எப்படி பண்ணலாம். லைக் ஐ செட், ஐ பிலீவ் இன் டூ திங்ஸ், கவர்மெண்ட் இப்போ பண்ணுறதோட எனி கவர்மெண்ட், ஐ எம் நாட் பாயிண்டிங் அவுட் இந்த கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட் கேன் டூ 100 டைம்ஸ் பெட்டர் தென் தே டூயிங் நவ் பிகாஸ் தே ஹாவ் பவர் ஆஃப் த பென் அண்ட் தே ஹாவ் ரியல் எஸ்டேட் வேல்யூ, தே ஆர் நாட் யூஸிங் தட் வேல்யூ தான் நான் சொல்வேன். வேற ஒன்று ரெண்டு பேரும் லெதன் கம் இன் அண்ட் டூ இட் தென் வில் நோ. சார் ஃபிலிம் பைரசி பிளாக் பண்ண முடியாது சார், அன்லெஸ் யூ ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பிரின்ஸ், அன்லெஸ் யூ டோன்ட் செல் ஓவர் சீஸ் இந்த பிகினிங், அதை பண்ணால் தான் பிளாக் பண்ண முடியும். தட் இஸ் நோ வே தட் த மூமெண்ட் யூர் பிரிண்ட் கோஸ் ஓவர் சீஸ் இஸ் பைரசி ஒன்றும் பண்ண முடியாது. எது இல்லை ஓவர் சீஸ் என்ன, தட்ஸ் வாட் ஐம் சேயிங், இஃப் யூ ஹேவ் சார் ராஜேஸ்ரீ பிக்சர்ஸ்னு ஒரு ஹிந்தி கம்பெனி, இல்லை இல்லை கேளுங்க, ராஜேஸ்ரீ பிக்சர்ஸ்னு ஒரு ஹிந்தி கம்பெனி ஒரு தியேட்டருக்கு ஆள் அனுப்பிச்சு, ஆ they managed to stop, they didn't manage totally, first 2 weeks they managed to stop a pirated print. It is possible, but whether you want to get into that sir, Malaysia theater nalliye sir, anga you have to send the film 1 week earlier sir, sir censor ke phone bode ange inde bode, it doesn't have to go to the theater for that, adu nariya vali irukku adu pandrathukku, inge nadakkadhu nadakkalaya solliye sir. Overseas illama, if you are able to give it to like Rajashree Pictures, every theater you keep a person, you can control piracy. Okay, there are 2 ways piracy can go. Piracy can go, illa illa piracy projection room la irundhu pola, illa somebody sitting here with a camera and recording pola. Edhu illa illa ellarudhiley varudhu, inga jaasthi varudhu avladha, everywhere is. So you should be happy that Tamil films are more popular than everything else. அப்படி தான் எடுத்துக்கலாம். We have had about 4000 odd downloads and we have about 150 200 people playing now. Okay, இது வரைக்கும் ஒண்ணுமே ஆகல சார். We have paid subscribers but compared to what we have paid out almost 20 lakhs in prize money. We have got about 70,000 rupees a subscription. Balance has all gone from our pockets. So but it's something like volume irukku, so we need to build up the show and it's like any it is not like I said social cause kadaiyadu, but this will also be used for social causes. Is it financially supported only by Suresh Menon or no, I have done it with a group of friends, we are doing it together. Suresh Menon is a poor man sir, I do only social work. Hey sir, என்ன சூழ்நிலை, ஐ அம் ஃபைன் சார். அந்த மாதிரி சிந்தனைக்கு வந்துருச்சுன்னு சொல்ல, ஐ ஆம் வில்லிங் டு ஸ்பெண்ட் டைம் சொன்னேன். இந்த மாதிரி சிந்தனை தானே வாஸ் 19 இயர்ஸ் ஓல்டே இருக்கு, கல்யாணம் முன்னாடியே இருக்கு, ஐடியாஸ் ஆர் ஆல்வேஸ். இப்போ எங்கள் சீரியல் எடுத்தீங்கன்னா அம்லு சீரியல் பண்ணும்போது 86ல தூர்தர்ஷன் சீரியல் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், பேபி ஷாலினி வச்சு சங்கர் கணேஷ் மியூசிக் வச்சு 5 பாடல் போட்டோம், அப்போ இருக்கிற சுரேஷ் ஜீவிதா எல்லாரும் ஆக்ட் பண்ண வச்சோம். எப்போ ஏதாவது பண்ணால் யூ ஹாவ் டு டூ இட் குட், மேபி யூ வில் லூஸ் அ லிட்டில் மணி, பட் அதை நல்லா பண்ணால் இட் இஸ் குட் இன் த லாங் ரன், அதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 2100 பகல் பண்ணும்போது 16 மில்லிமீட்டரில் ஷூட் பண்ணோம், ரேவதி சீரியல் பண்ணும்போது சன் டிவி ஸ்டார்ட் பண்ண டைம், சன் டிவி வாஸ் செல்லிங் அ 3000 ருபீஸ் 10 செகண்ட், நாங்கள் 7000 ருபீஸ் செல் பண்ணோம் பிகாஸ் குவாலிட்டி வாஸ் குட்.
ஸோ அதை பிலீவ் பண்ணி தான். இப்போ ஹவுஸ் போட் எடுத்தீங்கன்னா இட் வாஸ் த பெஸ்ட் ஹவுஸ் போட் அண்ட் இட் வாஸ் பில்ட். அது பார்த்துட்டு நிறைய பேர் பில் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் சம்திங் தட் கிவ்ஸ் யூ ஜாய். ஏதாவது பண்ணால் நல்லா பண்ணோம். பூம் பூம் சக்கலாக்கா பண்ணும்போது மெயின் கேரக்டர் இந்த சைஸில் பண்ணோம், கிராஃபிக்ஸில், டிவி சீரியலுக்கு, அது டெய்லி சோப்புக்கு, உங்களுக்கு தெரியும் டெய்லி சோப் பட்ஜெட். ஸோ பண்ண சம்திங் ஹேஸ் டு பி டன் குட். அதே மாதிரி தான் கர்மா பண்ணும்போது வி டிட் லாட் ஆஃப் ரிசர்ச், வி மேட் ஷோர் தட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா லைவ் டெலிகாஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் மீடியாவில் டைம் லேக் இருக்குது, 10 செகண்ட் 12 செகண்ட், அது வி ஹேட் டு பிரிங் இட் டவுன் 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் லேக் கொண்டு வர வேண்டியது. ஸோ நிறைய ரிசர்ச் போயிருக்கு, லாட் ஆஃப் எஃபர்ட் ஹஸ் கான், யங் டீம் இருக்குது, ஆல் ஆஃப் தெம் ஆர் லெஸ் தென் ஹாஃப் மை ஏஜ், ஆல் ஆஃப் தெம் ஆர் 22-23 ஆவரேஜ் ஏஜ். So the press meet, the reason I'm having it is I hope you will support me with karma. I told you the background of where I come from, enna pannirken, and tidal park, if you are able to make me do it, all of you will save the citizens of Chennai 500 crores a year. So any other questions if you have, we'll இல்லையே எல்லாம் மொபைலில் தானே பார்க்குறாங்க. அப்போ யூ ஹேவ் சார் டெக்னாலஜி மூவ் ஆகும்போது நீங்களும் மூவ் ஆகணும். வேணும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இட் இஸ் நாட் இருக்கிற தியேட்டர் நல்ல தியேட்டர் சைஸ் குறைக்கணும். ஓகே யூ ஹாவ் டு டூ 100 seater தியேட்டர்ஸ். இது 500,000 சீட்டர் தியேட்டர்ஸ் இனிமேல் கஷ்டம் ஃபீல் பண்ணுறதுக்கு. 100 seater தியேட்டர் இருந்தால் 35 பேர் வந்தால் யூ பிரேக் ஈவன். Along with my crazy project, project இருக்கு அதுக்கும். ஓகே இல்லையா டெலிஃபோட்டோ க்ளோஸ் பண்ணிட்டு 10 வருஷம் ஆச்சு சார். சார் டெக்னாலஜி மூவ் ஆகும்போது ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு மூவ். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2003 டிஜிட்டல் சினிமான்னு பாதி இண்டஸ்ட்ரிக்கு தெரியாது. நோ எல்லாரும் ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணியிருந்தோம் நாங்கள்லாம். அந்த டைமில் ஐ ஒர்க் அவுட் அ டிஜிட்டல் சினிமா ப்ராஜெக்ட். ஏன்னா அப்போ நியூஸில் வந்தது முகேஷ் அம்பானி ஹஸ் காட் 70,000 kilometers ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அது வச்சு ஐ ஒர்க் அவுட் அ ப்ராஜெக்ட். அவர்கிட்ட கொண்டு போனேன். ஐ செட் சிட் கண்ட்ரி ஃபுல்லாக 1,000 theaters நீங்கள் லீஸில் எடுங்க. பழைய தியேட்டர்ஸ் அந்த டைமில் நிறைய அடிச்சுட்டு இருந்தாங்க. ஐ செட் லீஸில் எடுத்துகிட்டு நீங்கள் சீட்ஸ் மாற்றுங்க, டாய்லெட் நல்லா பண்ணுங்கள், ஃபுட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள், அண்ட் யூ ரன் யர் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் இன் டூ தீஸ் 1,000 theaters. ஸோ சிட்டிங் இன் பாம்பே ஆஸ் அ சிங்கிள் என்டிட்டி யூ கேன் சென்ட் அ ஃபிலிம் டு 1,000 theaters. இந்த பைரசி அதெல்லாம் யூ குட் ஹவ் ஸ்டாப்ட் அட் தட் பாயிண்ட் இன் டைம். இட் வாஸ் வே அஹெட் ஆஃப் டைம். யாரும் டிஜிட்டல்னு தெரியாது. எல்லாரும் பிரிண்ட் இருக்கிற டைமில் ஐ ஹவ் ஒர்க் அவுட் சம்திங். அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வேர்ஜ் ஸ்டார்டிங் ஆஃப் ரெண்டு பிரதர்ஸ் ஹேட் இஷ்யூ, அண்ட் அந்த டோட்டலாக அந்த டிஜிட்டல் ப்ராஜெக்ட் இது அனில் அம்பானிக்கிட்ட போயிடுச்சு. அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் டீலிங் வித் திஸ் பிரதர் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இட் இஸ் அ க்வெஸ்டின். நீங்கள் எப்போ எனி ஐ பிலீவ் எனி ப்ராப்ளம் ஆஸ் அ சொல்யூஷன்ஸ். அது அது இஃப் யூ திங்க் ஹார்ட் இனஃப், யூ ஒர்க் ஹார்ட் இனஃப் அதை பண்ண முடியும். ஸோ உங்கள் சப்போர்ட் பேசிக்லி ஐ நீட் இஸ் ஃபார் கர்மா டு பிக்அப். ஐ நீட் கர்மா டு ரீச் அக்ராஸ் எத்தனை பேருக்கு ரீச் பண்ண முடியும். பிகாஸ் வி ஆர் லுக்கிங் இது ஒரு லார்ஜர் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் இந்தியா பீப்புள் ஹூ லவ் இந்தியா. யூ நோ மச் மோர் அபவுட் இந்தியா. அப்போ டெய்லி நான் க்வெஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது 39 questions ஃப்ரேம் பண்ணும்போது ஸோ மச் நம்மளுக்கே தெரிய வருது அவர் இந்தியா வி டென்ட் நோ அபவுட். ஸோ மெனி பிளேசஸ் இன் ஒரிசா இருக்குது, ஜார்க்கண்ட் இருக்குது, சத்தீஸ்கர் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு. டெய்லி நாங்கள் ஒரு ஷோவில் ஒரு க்வெஸ்டின் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் இருக்கோம். யாரும் தெரியும் தமிழ்நாடு வி ஹார்ட்லி நோ எனிபடி. ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போனால் நிறைய நார்த் ஈஸ்ட்லேருந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, அதுதான் தெரியும் நமக்கு. பட் சச் அ பியூட்டிஃபுல் ஏரியா அது. அங்கே மெகாலயாவில் இட்ஸ் அ பிரிட்ஜ் என்டையர்லி இட்ஸ் கால் அ லிவிங் பிரிட்ஜ். அது டோட்டலாக அந்த பேம்பு ட்ரீ மாதிரி அந்த வைன்ஸ் வந்துட்டு ஒரு ரிவர் க்ராஸ் ஆகுது அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி க்ரோயிங் எவ்ரி இயர். எத்தனை பேருக்கு தெரியும். தீஸ் ஆர் திங்ஸ் தட் யூ வாண்ட் டு ரீச் மோர் பீப்புள்.
அட் த சேம் டைம் சோஷியலாக என்ன பிளாட்ஃபார்ம் லார்ஜ் எனஃப் ஆனால் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ண முடியும். I'll just try, give me 2 minutes, I'll try and put together a live game so that I can just show it to you. Change the cable. அதே பேக் ஹேண்ட் எல்லாம் இருக்குது சார், அது எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஐம் ஷுர் 99% ஆஃப் அஸ் டின் நோ தட் டாலர் வாஸ் 1 rupee இன் 1947. இது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது, ஆர் மெட்ராஸ் எப்போ சென்னை ஆச்சு, ஆர் தட் கோபால் சுப்ரமணியம் வாஸ் மணிரத்னம், யூனோ தட் இஸ் நல்லா சிம்பிள் குவஸ்டின்ஸ், இன்ஃபர்மேட்டிவ், ஒரு ஃபன் எலிமெண்ட். வி வாண்ட் ஃபேமிலிஸ் டு சிட் டுகெதர் அண்ட் பிளே. நான் ஒரு ஃபேமிலி இப்போ நான் 3 restaurant வச்சுருந்தேன், ஃபுல் ஃபேமிலி வந்தால் 4 பேரும் உட்காந்து ஃபோனில் எப்படி அப்படின்னு ஒரு பேச்சு கிடையாது, தே டோன்ட் இன்டராக்ட். ஸோ தேங்க்ஸ் திங்ஸ் லைக் திஸ் மேக் யூ இவன் ஆஸ் அ ஃபேமிலி உட்காந்து விளையாடும் போது யூ கேன் யூனோ இன்ட்ராக்ட் ஆன் குவஸ்டன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக 10-20 ஆஃப் யூ சிட் டுகெதர் அண்ட் பிளே. ஸோ வி ஃபீல் கர்மா இஸ் சம்திங் தட் இஸ் குட் ஓவரால் ஆஸ் அ திங் இஃப் இட் பிக்ஸ் அப். அதனால் அது நிறைய எஃபோர்ட் போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் So thank you for coming. This whole thing was for me to come out from the shadows to the light. Hope you know a little more about me than you knew before. Thank you.